நீ காலையில எட்டு பட்டி கிடக்குற, எட்டு நாள் பட்டி கிட்ட ஒரு நாள் தான் பட்டி கத்துருக்க. அம்மாவுக்காக போன ரெண்டு நாள் பட்டி அம்மா பாத்து ஒண்ணு சாப்பிட முடியல. கவலையோட அம்மா பாக்க வந்திருக்க. கண்டிப்பா அம்மா காலையில ஒண்ணு ஒண்ணு எந்த பத்திரி எட்டு போட்டாங்க. இருந்தாலும் எட்டு நாள் பட்டி சொல்லியுடைய உணர்கிறாய் அங்காளித்தாயோ. இந்த அம்மா சொன்னது என்ன அறியாம ஒரு சக்தியாக பட்டது வருது. ஏன்னு சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் ஆன புதுசு எனக்கு. ஆடி மாசம் 28ஆம் தேதி கல்யாணம். ஆடி மாசம் ஊர்ல கனிமலை ஏறேன், சாமி கிட்ட உத்தரவு கேட்டுதான் ஏறேன். மறாவது ஆவணி மாசம் எங்க வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா கற்பவாதனை, அதாவது ஆபரேஷன் பண்ணிதான் குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த அம்மாவோட உத்தரவு, இவங்க ஊர்ல காரி கோயில உத்தரவு கேட்டுதான் கடுமலை ஏறினேன். அந்த அம்மா கொடுத்த உத்தரவு பிறகுதான் ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போனேன். எங்க வீட்டுக்காரங்க சுகபரிசத்தோட வந்தாங்க. ஆனா அந்த கோயில நான் மறந்துட்டேன், அது வேற கதை. அது மாதிரி அவ்வளோ பெரிய சக்தி கிளிகள் சரிங்க. நம்ம குலதேயாத்தூர் அந்த கதை அப்படி இருக்கு, அப்படி இருக்க இந்த அம்மா தோழிலாம் பார்த்தது. ஆமாங்க, போய் தாத்தாவை எழுப்புது. தாத்தா 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 Thank you.
இது வந்து மடல வந்து அரிசியாகி சோறாக வேண்டும் அப்படி என்று மடலோடு சொல்லி இந்த அருந்தது பெண்ணானவர் வேண்டுகிற நேரத்திலே சிவபெருமான் காட்சி கொடுத்து மணலும் அரிசியாகி சோறு ஆகுதம்மா தாயே திருக்குழலையாத்தும் ஈசன் அவர் அங்கே பிரதட்சணம் ஆகக்கூடிய நேரத்திலே இந்த அருந்ததி ரொம்ப அறியாத பொண்ணு மகாமுனிவர் எப்படிப்பட்டாரு அப்போது திருக்குடலையாத்தூர் ஈசல் அந்த வயதானவரை இளமையாக்கினார் சொல்லுவாங்க திருமணமாயி கணவருக்கு கட்டுப்பட்டு பத்திரியோடு இருக்கணும் என்பதற்காக திருக்குடலையாத்தூர் ஈசன் எழுதிய தலைமுறையில் இது ஹரி 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 ஹர